cartoonsouthindia.com. என் தலையில இடியே விழுந்துடுச்சே. சிங்கத்தின் கால்கள் பழுது பட்டாலும் அதின் சீற்றத்தில் குறை எதுவும் இருக்காது. அடுத்த கேம்லயாவது ஜெயிக்க பாக்குறான். வந்துட்டா போல இருக்கு. நானும் அவளும் இன்னைக்கு பார்க்குக்கு போலான்னு இருக்கோம். இதோ வந்துட்டேன். அடா, டக்கிமே மட்டும் வருவான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்தாங்க? நாங்க வரதுல நீ எந்த வகையில குறைஞ்சு போயிட்ட? தேவையில்லாம கண்ணு வைக்கிறத விட்டுட்டு சீக்கிரமா கிளம்பி கீழே வா, விளையாட போலாம். கண்ணு என்ன, உங்க மேல புல்டோசரே வைக்கலாம். இதோ வர. என்ன விடு யூபி, கொஞ்ச நேரம் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெடி, நம்ம கிளம்பலாம். அச்சோ யூபி, கொஞ்ச நேரம் கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? இப்போ என்னால உன் விளையாட்டுக்கெல்லாம் தலையாட்ட முடியாது. நம்ம மிச்சோட ஐடியா எப்பவுமே சூப்பரா வேலை செய்யும். அட நீ வேறப்பா, அவன் என்ன அமெரிக்காவுக்கு போகவ ஐடியா கொடுத்தான்? பக்கத்துல இருக்கிற பேரிக்கா தோட்டத்துக்கு தானே. பி என்ன நடக்குதுங்க? அச்சோ யூபி, ஒழுங்கா நான் சொல்ற பேச்ச கேளு, இல்லன்னா நான் உன்கிட்ட பேச மாட்டேன். என்னாச்சு உனக்கு, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி வந்தாலும் என்ன பார்த்தா ஓடி போயிடும். அந்த மிச்சோக்கர் ஜர்க் கொடுக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. அது போறது இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஷார்க் டாய் தான். புரிஞ்சுக்கவே மாட்டியா நீ? முதல்ல போனா இப்ப வந்துடுறேன். இந்த வாட்டி மீன் தான் சிக்கிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். எத்தனை தடவை போட்டால தான் கிடைக்கும்? என்ன போய் இது, யார் துணியிலுமே மீன் சிக்க மாட்டேங்குது. பொறுமையாயிரு, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிருக்காங்க. என் பொறுமைக்கு நிச்சயமா ஒரு பலன் கிடைக்க போகுது. போட்ட தூண்டில் மீன தூண்டிடுச்சு, ஏதோ ஒண்ணு சிக்கிடுச்சு. விட மாட்டேன். என்ன உளறீங்க? மீன இழுக்க போய் தூண்டில் வீணா போயிடுச்சே. மலையவே கட்டி இழுத்தவங்க. இனி மீன் பிடிக்கிறதுன்னு அதை சாப்பிட கூட மாட்டேன். போட்டுட்டேன் உன் காட காமி.
அரா, மறுபடியும் ஜெயிச்சிட்டாயா? யூபி, எப்பவும் நீயே ஜெயிச்சிட்டு இருக்க. இந்த தடவையாவது எனக்கு அதிர்ஷ்டம் southindia.com. இந்த தடவை நான் தான் ஜெயிக்கிறேன், பாக்கலாமா? இப்பவுமா விடாம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கானே, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? மேபி